மருத்துவ மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆன்லைன் மூலம் கல்வி கற்கும் முறை சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இ லேர்னிங் வயா ஸ்மார்ட் போர்ட் எனப்படும் எலக்ட்ரானிக் போர்ட் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் துவக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரியின் டீன் கீதா லட்சுமி இதை துவக்கி வைத்தார். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இ லேர்னிங் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போர்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாஸ் ரூம் போர்டு வந்து விலை வந்து கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் அந்த அடிஷ்னல் கேட்ஜெட்ஸோடு சேர்ந்து. இதை வந்து முக்கியமாக இதை வந்து லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பயன்படுறதுக்காக இன்டர்நெட் வசதியுடன் மற்றும் என்னென்ன நம்ம கம்ப்யூட்டரில் செய்கிறோமோ அதை வந்து அந்த போர்டிலேயே கையை வச்சே நாமளே பண்ணலாம். இந்த போர்டு வந்து அந்த பென் வச்சும் எழுதலாம். அதாவது நம்ம யூஸ்வலாக கம்ப்யூட்டர் போர்டில் வந்து வெறும் அந்த கம்ப்யூட்டர் இதை மட்டும், இது வந்து போர்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஷேடோலெஸ் போர்டு. இது நம்ம எதிர்க்க போய் நின்னாலும் இது வந்து ஷேடோ வராது. அதனால் நம்ம பயன்பாட்டுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு இது. இந்த பேர் இந்த ஸ்மார்ட் போர்டு இ லேர்னிங்காக யூஸ் பண்ணுறது. இது முக்கியமாக இந்த இன்டர்நெட் வழியாக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பென் டிரைவ்லையோ சிடிலேயோ போட்டு அதுக்கப்புறம் போடுவோம். இது அப்படி கிடையாது. டைரெக்டாக நாங்கள் வந்து ஒரு பெரிய ரெயில்டெல் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கோம். அது ஃப்ரீயாக தான் இங்கே மருத்துவமனைக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் இருக்குது. இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டாந்து இதன் மூலமாக இந்த ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது வழியாக வீடியோ கிளிப்பிங்கோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாம். ப்ளஸ் இதை வந்து நெட்ஒர்க்கிங் பண்ண மற்ற இடத்துக்கும், இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் ரூமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சோ இல்லை டாக்டர்ஸை உட்கார வச்சோ இங்கே நடக்கிறத பக்கத்துலேயும் தெரியலாம். இது இந்த மாதிரியான ஒரு நல்ல இ லேர்னிங் ஸ்மார்ட் போர்டு இது முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் துவக்கி வச்சுருக்கோம். மருத்துவக் கல்லூரி மேம்பாட்டு நிதியை கொண்டு இச்சேவை துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டீன் கீதாலட்சுமி, ஸ்மார்ட் போர்டில் எடுக்கப்படும் வகுப்பு சிடி மூலம் பதிவு செய்யப்பட்டு நூலகத்தில் சேர்க்கப்படும் என்றும், பின்னர் தேவை இருக்கும்போது மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தாா்.